ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்மளோட யூஜிசி நெட் ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோன்னு கூட நம்ம சொல்லலாம், விச் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முக்கியமா அவங்களோட ஆன்சர் கீ, ரெஸ்பான்ஸ் ஷீட், எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து எவ்வளவு மார்க் அப்படின்றத கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க, வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தெரிஞ்சாதான் நம்மளோட மார்க் வச்சு நம்ம குவாலிஃபை ஆகுமா இல்ல நம்ம JRF எடுக்க போறோமா, இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட யூஜிசி நெட் ஜூன் ரீ எக்ஸாம் எழுதின ஆஸ்பிரன்ஸ்க்காக. ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டென்டேட்டிவான கட் ஆஃப் தான், ஓகேங்களா? சப்ஜெக்ட் வைஸ், மல்டிபிள் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் உங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அசட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 4 to 5 ஃபேக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிருக்கோங்க, ஓகேங்களா? மெயினா வந்து லாஸ்ட் ஃபியூ செஷனோட கட் ஆஃப் வந்து பேஸ் பண்ணி, அண்ட் ஆல்சோ நம்மளோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை வச்சு அனலைஸ் பண்ணி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் கூடிய கட் ஆஃப் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வில் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ இதுல முக்கியமா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 178 அண்ட் அபவ் எடுத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேற JRFக்கு பாத்தீங்கன்னா 202 மார்க்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பை த வே, இது வந்து டென்டேட்டிவான கட் ஆஃப் மட்டும்தான், ஓகேங்களா? ஒரிஜினலா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும், கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். வேற அதர் கேட்டகரிஸ்க்கும் உங்களுக்கு இங்க வந்து நம்ம வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்க்கு 172 கட் ஆஃப் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அண்ட் JRF பொறுத்த வரைக்கும் 194 அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சோசியாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க அன்ரிசர்வ் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி கீழே இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் கட் ஆஃப்க்கு 184 அண்ட் அபவ் நீங்க எடுத்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் JRF பொறுத்த வரைக்கும் 208 அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கு இங்க கொடுத்துருக்கோம், வியூ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு கீழே வரீங்கன்னா 178 ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் கட் ஆஃப், அண்ட் JRF நீங்க எடுக்கணும்னா 194 வந்து இருக்கணும். ரிமைனிங் கேட்டகரிஸ்க்கும் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும், ஸோ முக்கியமா ஹிஸ்டரியை மட்டும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ ரெண்டு நடந்துச்சு. ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ அப்படின்னு சொல்லி நடந்தது. அதுல முக்கியமா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் லெவல்ல பயங்கரமான வேரியேஷன் ஷிஃப்ட் ஒன்னுக்கும் ஷிஃப்ட் டூக்கும், அதனால பர்டிகுலரா இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால அசர்டைன் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்கோம், இதுல இருந்து இதுக்குள்ள அப்படின்றத அசர்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்க இதுல வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு கீழே இருந்தீங்கன்னா 162 to 170 வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்கான கட் ஆஃப்ல நீங்க வருவீங்க, நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் JRF பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 182 to 190 வந்து எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் கட் ஆஃப் வந்து 142 எதிர்பார்க்கப்படுது. அண்ட் JRF பொறுத்த வரைக்கும் 158. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜென்ரல் கேட்டகரி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு ஏபி கட் ஆஃப் வந்து 164 அண்ட் அபவ் நீங்க எடுக்கணும். அண்ட் இதே நீங்க JRF வந்து எடுக்கணும்னா நீங்க 184 to 186 வரைக்கும் உள்ள லைக் வேரியேஷன்ஸோட கெட் JRF. அண்ட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்கான கட் ஆஃப் 182 ஜென்ரல் கேட்டகரிக்கு கீழே, அண்ட் JRF பொறுத்த வரைக்கும் 200 அதர் கேட்டகரிஸ் பீப்புள் கீழே இருக்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து உங்களோட மார்க்கை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்ரிசர்வ்டு கேட்டகரியில கீழே வரீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்கான கட் ஆஃபா 158 அண்ட் அபவ் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் JRF ஓட கட் ஆஃபா 180 அண்ட் அபவ் வந்து எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெனரல் கேட்டகரிக்கு கீழே 174 ஏபி, அண்ட் JRF கட் ஆஃப் வந்து 204 அதர் கேட்டகரிஸ்களுக்கு வியூ பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு கீழே நீங்க வரீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்கான கட் ஆஃப் வந்து 180 அண்ட் அபவ் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் JRF ஓட கட் ஆஃப் 196 அண்ட் அபவ். அண்ட் ஃபைனலா நம்மளோட காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஜெனரல் கேட்டகரிக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்போட பெர்சன்டைல் வந்து பாத்தீங்கன்னா 158 அண்ட் இதே இது JRF வந்து பெர்சன்டைல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 180 அபவ் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ லாஸ்டா வந்து 11th செப்டம்பர் அன்னைக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் கூட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 14th செப்டம்பர் வரைக்கும் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கான டைமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றவங்களுக்கு இருக்கிற ஒரு காமனான என்கொயரி என்னன்னா, நான் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணல, என் ஃப்ரெண்டு மட்டும்தான் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சேலஞ்ச் பண்றதுக்கானால அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்குமா, இந்த மாதிரியான என்கொயரிஸ் வருது. ஸோ முக்கியமா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும்,
உங்க ஃப்ரெண்டு ஆர் ஏதோ ஒருத்தர் நீங்க அந்த தப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அந்த மார்க் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நினைச்சு யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். அண்ட் ஆல்சோ நம்ம அகாடமில இருந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க அதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து அட்மிஷன் அப்கமிங் டிசம்பர் எக்ஸாம் நீங்க குவாலிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பனா இருக்கு ஃபார் சிஎஸ்ஐஆர் நெட் அண்ட் டிஎன்செட் அண்ட் ஆல்சோ யூஜிசி நெட் டிஎன்செட் 2024க்கான மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு இதை பத்தின என்கொயரிஸ் வேணும்னா கீழே வியூஆர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வி வில் கெட் பேக் டு யூ அண்ட் தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.